கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் காலை நேர வேத தியான வேளைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் பகுதி ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:2-3 முன்கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, முன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருக்குவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். இந்த நாள் காலையிலும் கர்த்தர் நம்முடைய எல்கைகளை பெருக பண்ணுகிறார் என்பதின் அடிப்படையிலே கடந்த சில நாட்களாக வேதத்தில் உள்ள வாக்கு தத்துவங்களை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருந்தார். இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியாக நமக்கு அவர் எப்படிப்பட்ட பெருக்கத்தையெல்லாம் அவர் தரப்போகிறார் என்பதை பார்த்து கொண்டே வந்தோம். இந்த நாளிலும் அவர் நமக்கு தரப்போகின்ற பெருக்கம் என்னவென்றால், நம்முடைய கூடாரத்தின் இடங்களை அவர் விசாலமாக்க சொல்லுகிறார். கூடாரத்தின் இடம் என்றால் என்ன? நம்முடைய கூடாரத்திலே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தங்கியிருக்கின்ற இடம். அப்படிப்பட்ட இடத்திலே நீ தங்கியிருக்கின்ற இடத்தை நீ விசாலமாக்கு. ஏன் நம்மை விசாலமாக்க வேண்டும் என்று சொல்கிறார்? நிறைய வேளைகளில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய எண்ணங்களும் நினைவுகளும் தடையாக காணப்படுகின்றன. ஒரு நாளிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே நடந்த ஒரு உபவாச ஜபத்திற்கு அநேகர் கடந்து சென்றார்கள். மழைக்காக தனியாக விசேஷமாக வைக்கப்பட்ட ஒரு ஜபம். அந்த ஜபத்திலே எல்லாரும் கடந்து சென்றார்கள். ஒரு சிறுமி மாத்திரம் குடையை கொண்டு சென்றாள். உடனே எல்லாரும் அவளிடத்தில் பார்த்தார்கள், நீ ஏன் குடையை கொண்டு வந்திருக்கிறாய்? அவள் சொன்னாள், நான் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் நிச்சயமாக மழையை தருவார், நான் திரும்பி என் வீட்டிற்கு கடந்து செல்லும் போது மழையில் நனைந்துவிடக் கூடாது என்பதற்காக குடையை வைத்திருக்கிறேன் என்பதாக சொன்னாள். பாருங்கள், அந்த உபவாச கூட்டத்திற்கு வந்த மீதி அத்தனை பேருக்கும் விசுவாசம் இல்லாமல் இல்லை, ஆனாலும் அவர்கள் தங்கள் விசுவாசத்தின் எல்கையின் ஆழத்துக்குள்ளாய் வருவதற்கு, அந்த ஆழத்தின் அர்ப்பணிப்புக்குள்ளாய் வருவதற்கு தவறியிருந்தார்கள். இந்த சிறுமியின் விசுவாசமோ அப்படிப்பட்டதல்ல. நாங்கள் ஜெபத்தோடு விசுவாசத்தில் எவைகளை கேட்பேனோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற அசைக்க முடியாத விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள்தான் தேவனிடத்தில் தங்கள் எதையாக்கிலும் கேட்டால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே பாருங்கள், வேதம் அழகாய் சொல்கிறது, நீதான் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க வேண்டும். தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தான் அதை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் விடாப்பிடியாக தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து போராடி ஜெபிக்க வேண்டும். இந்த சிறுமியின் ஜெபத்தை போல, நிச்சயமாய் நான் பெற்றுக்கொள்ளுவேன், என் தேவன் நிச்சயமாய் அவர் எனக்கு தந்தருளுவார் என்கிற உங்கள் வாக்குத்தத்தின் அறிக்கை உடைய வாழ்க்கையிலே விசாலத்தை உருவாக்கும். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற சஞ்சலங்களும் தவிப்புகளும் உங்களை மேற்கொள்ளாது. போராட்டங்களும் உபத்திரவங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவனுக்கு சிலுவை சுமந்து கொண்டு போவதுதான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் சந்தோஷத்தோடு கூட நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சிலுவையை சுமந்து கொண்டு வருவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை தினம் தினம் அறிக்கையிட ஆரம்பிக்கும் போது நமக்குள்ளே துக்கம் நம்மை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. போராட்டங்கள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், வேதனைகள் வரலாம், கண்ணீரின் அனுபவங்கள் வரலாம், சிறையிருப்புகள் வரலாம், வியாதியின் அனுபவங்கள் வரலாம், ஆனால் அவைகள் உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுகிறபடியினால் அவைகள் உங்களுடைய வாசஸ்தலங்களுக்குள் தங்கி இருப்பதும் இல்லை. பாருங்கள், முழு எகிப்துக்கும் வாதை வந்தது, ஆனால் இஸ்ரவேல் புத்தரின் எல்லைகளுக்குள் வாதை வருவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. ஏன்? இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய தேவன் தங்களுடைய வாழ்க்கையிலே பெரியவர் என்பதை அறிக்கை பண்ணி கொண்டிருந்தபடியினால் தான் அங்கு வரவில்லை. எபிரேயர்களே, வேதம் இவ்வளவுமாய் சொல்கிறது, பாருங்கள், சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்தார்கள். சிவந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்த பின்பு பார்வோனுடைய சேனையும் கடந்தது. ஆனால் பார்வோனுடைய சேனை அதிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள்.
என்ன காரணம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேவன் தங்களை இரட்சிப்பார் என்கிற விசுவாசத்தோடு அவரை அறிக்கை பண்ணி கொண்டு நடந்தபடியினால் சிவந்த சமுத்திரத்தினால் அவர்களை சேதப்படுத்தப்பட முடியவில்லை. வழியை தான் சிவந்த சமுத்திரம் கொடுத்தது. ஆனால் இந்த பார்வோனின் ஜனங்களோ இவர்களுக்கு இரட்சகரை பற்றி அனுபவம் இல்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் இவருக்கு அவர்களுக்கு இல்லை. அவர்களால் தேவனை விசுவாசிக்கவும் முடியவில்லை. எனவே தான் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள் என்பதாக எபிரேயரிலே விசுவாச வீரர்களின் அட்டவணையிலே நாம் பார்க்க முடியும். இந்த நாள் காலை வேளையிலேயும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்கள், அறிக்கையிட அறிக்கையிட உங்கள் கூடாரத்தின் எல்கைகள் விசாலமாக்கப்படுவதை பார்ப்பீர்கள். அழகாக வேதம் சொல்கிறது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். எப்பொழுது பெருக ஆரம்பிப்பாய்? நீ உன் இடத்தை விசாலமாக்கும் போது, உன்னுடைய வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகும் போது, நீ அவைகளை தடை செய்யாதபடிக்கு, அவைகளை நீ தடை செய்து குறுகின ஆவி உடையவளாய் இல்லாதபடிக்கு, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் என்கிற வைராக்கியம் உள்ளவர்களாய் தேவன் பேரில் சார்ந்து கொண்டு தேவனையே விசுவாசித்து உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு, நீங்கள் கடந்து போகின்ற வேதனைகளை பார்க்காதபடிக்கு, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி அறிக்கையிடும் போது என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், வேதவசனம் அழகாய் சொல்கிறது, பிள்ளைகள் அச்சிருந்த நீ இதற்கு முன்பதாக உன் வாழ்க்கையிலே சுதந்திரம் என்று ஒன்று இல்லை. பிள்ளைகள் கற்பத்தின் கனி, அவரால் வரும் சுதந்திரம். சுதந்திரம் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினவைகளை நாம் பெற்றுக்கொள்ளுதல். பாருங்கள், பிள்ளைகள் அச்சிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் என்று ஏசாயா 49:20 பார்க்கிறோம். இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். சுதந்திரம் இல்லாதபடிக்கு வேதனையோடு கண்ணீரோடு இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகளை, மகனே, அருமையான தாயை, தகப்பனே, இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதத்திலே நீங்கள் அற்புதத்தை பார்க்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவார். சுதந்திரம் இல்லாதவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிற தேவன். ஒருவேளை உங்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கலாம், ஆனாலும் என்னால் புதிதாக எந்த ஒரு முயற்சியும் எடுப்பது வாய்க்கவில்லையே, நான் என்ன செய்வது என்கிற கலக்கத்தோடு இருக்கலாம். விசுவாசத்தோடு தேவனுடைய அறிக்கையை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அறிக்கையிட்டு அதையே நீங்கள் சொல்லி 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 உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதையே ஜெபித்து உங்களுடைய கூடாரத்தை விசாலமாக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய முளைகளை உறுதிப்படுத்த ஆரம்பியுங்கள். முளைகள் என்றால் என்ன? ஒரு கூடாரத்துக்கு முளைகள் மிகவும் முக்கியம். அந்த முளைகளை உறுதிப்படுத்தாவிட்டால் கூடாரம் காற்று வரும்போது பெயர்ந்து விழும். இந்த முளைகள் தேவனுடைய வசனத்தின் மேலே இருக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் மேலேயே இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் தான் தன்னுடைய தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவனாயிருக்கிறான். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் அதை பிடித்து கொண்டே அவரை நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறான். பிள்ளைகள் அச்சிருந்த உங்களுக்கு சுதந்திரத்தை எனக்கு பெற்றுக்கொள்ள முடியவில்லை, என் வாழ்க்கையில் சுதந்திரம் இல்லை என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட பெருக்கத்தை தருவார் என்றால், வலதுபுறமும் இடதுபுறமும் உங்களுக்கு இடம் கிளாத அளவுக்கு தருவார். எப்பொழுது தருவார்? நாம் பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரமாக இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் என்கிற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோமா? அவருடைய பிள்ளைகள் ஆகிற அனுபவம் நமக்குள் இருக்கிறதா? அவருடைய பிள்ளைகள் என்றால் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும் சந்ததியும் நாம். வேதம் முழுவதும் நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரே. அத்தனை ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் காலை வேளையிலும் ஆண்டவரே, பிள்ளைகள் அற்றிருந்தவர்களுக்கு, சுதந்திரம் இல்லாதவர்களுக்கு பெருக்கத்தை கொடுக்கிற தேவன் நீர். வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட பெருக்கத்தை தாரும்.
உம்முடைய வசனம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கால்களுக்கு தீபமாக இருக்கட்டும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சத்தை காண உதவி செய்யும். தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும். எல்லாவற்றங்களுக்கு பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.